பாருங்க மக்களே நம்ம நைன்டிஸ் கிட்ஸு கெத்து சரியா வாங்க வெளியிக்கொள்ள போலாம் நான் தினமும் இந்த ஆண்டவன் டை வேண்டிக்கிற விஷயம் ஒன்னே ஒன்னுதான் அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா என் சப்ஸ்க்ரைபில் அனைவரும் நூறாயிசு நம்மளுடைய வாழ்நாள் மட்டும்தான் நான் வேண்டிக்கிறேன் நீடா அடிக்கண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா வணக்கம் மகளே வெல்கம் டு நீ நடிகண்டா யூடியூப் சேனல் நான் உங்க கேசவ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அதான் நேரடியா சொல்லிருப்பேன் நம்ம வீடியோக்கு வந்து செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நண்பர்களே இதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து கடைசிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு ஓகே நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் போட்டுருந்தீங்க அதாவது வீட்டுல ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தாயகர விளையாடுற மாதிரி கில்லி விளையாடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுருந்தீங்க அதனால வந்து எனக்கு இந்த வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இப்ப நம்ம அதாவது இன்னைக்கு இருக்கிற வழக்கத்தில் இருக்கிற தெரிஞ்ச விளையாட்டு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த காலத்துல விளையாண்ட விளையாட்டு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கில்லி அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயகரம் அதுக்கப்புறம் ஆடு புலி ஆட்டம் இந்த மாதிரி விளையாட்டு டயர் வண்டி ஓட்டுறது இதெல்லாம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சில பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குது பட் அன்றைக்கி நம்ம விளையாண்ட விளையாட்டுகள் வந்து இன்னைக்கு இருக்கிற நிறையா பசங்களுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லை அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணில் போய் விளையாடுவோம் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் வெளியே மண்ணில் அனுப்புறதே இல்லை குழந்தையோட பாதம் மண்ணில் பட்டுட்டாலே அது ரொம்ப இதாக நினைக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து எல்லாம் பாதம் பட்டு விளையாடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து காய்ச்சல் அது மாதிரி வரம் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நிலையான எதிர்ப்பு சக்தி வந்து உடலை உண்டாயிரும் பட் இன்னிக்கிற குழந்தைங்களை வெளியே போய் விளையாடுறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைங்க வந்து அட சொல்லிட்டு கையில் வந்து வீடியோ கேமா அதுன்னு சொல்லிட்டு கெடுத்துறாங்க ஆனால் நம்ம அந்த காலத்தில் நிறைய விளையாண்டு விளையாண்ட்ருப்போம் அதெல்லாம் வந்து ஒரு சில விளையாட்டுகள் எனக்கு தெரிஞ்ச விளையாட்டுகள் உங்கள்கிட்ட சொல்றேன் கண்டிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக எயிட்டி எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த விளையாட்டுல விளையாண்டுருப்பீங்க நான் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஞாபகம் வரும் உங்களை அதிகமாக கண்டிப்பாக நீங்களே திருப்பி நீங்கள் வேணா பாருங்களேன் ஓகே நம்ம நைடி ஸ்கிட்ஸோட பிளாஸ்பேக் வரலாம் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணி அதில் வந்து ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பத்தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உங்க ஃபோனில் நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே ஓகே நண்பர்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம தொட்டம் வச்சிருக்கல நம்ம தேங்காய் இருக்கல அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் எடுத்து போட்டுக்கிட்டு கையில் கிடைக்கிற இலதாள கொண்டு கொண்டாந்து உள்ள போட்டுக்கிட்டு இதுதான் சாப்பாடு இதான் ரசம் இதான் பொரியல்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விளையாடுவோம் அந்த மூமெண்ட் செம்மையான மூமெண்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே தொட்டாங்குச்சியில அதே தேங்காய் தொட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணை எல்லாம் போட்டு நல்லா அழுத்திக்குவோம் நல்லா போட்டு அடிச்சு இப்படி கமுத்துவோம் அப்படி கமுத்துனா அது வந்து இட்லின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு சிலர் இட்லின்னு சொல்லி விளையாடுவோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கோழி மூட்டைன்னு சொல்லிட்டு விளையாடுவோம் அந்த மூமெண்ட் செம்மையா இருக்கும் சின்ன வயசுல அதெல்லாம் ஒரு நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இது வந்து நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் மட்டும் தான் விளையாண்டுருப்போம் நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் நம்ம மட்டும் தான் விளையாண்டுருப்போம் இப்ப இருக்கிற குழந்தைங்க அதெல்லாம் வந்து விளையாடுறதே கிடையாது அதுக்கப்புறம் வந்து மறக்கவே முடியாத மொமெண்ட் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நினைச்சு பார்க்குறேன்னு கேட்டீங்க அப்படின்னா தோசை சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சட்னி ஆட்ட போயிடும் ஒருத்தர் வந்து தோசை சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கேட்டீங்க அப்படின்னா தோசைங்கன்னு வந்து நான் சட்னி ஆட்ட போன வந்து கேட்பாங்க தோசை வந்து பூனை உதிகிட்டு போயிடுச்சு அப்படிம்போம் பூனை எங்கன்னு கேட்டா மரத்து மேலே அப்படிம்போம் மரம் இங்கேன்னு கேட்டா வந்து தீ பிடிச்சிச்சு அப்படிம்போம் தீயின்னு கேட்டா சாம்பல் ஆயிடுச்சு அப்படிம்போம் சாம்பல் எங்கன்னு கேட்டால் பல் வளக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து மறக்க முடியாத மூமெண்ட்டு பட்டு மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம விளையாண்ட ஒவ்வொன்லேயும் வந்து மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்குது சாம்பல்லாம் போட்டு போயிடணும்னா ரொம்ப ரொம்ப கால்சியம் சத்து அதிகம் அந்த மாதிரி நம்ம விளையாண்ட ஒவ்வொன்றிலையுமே வந்து நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி நல்லா விஷயங்களை மட்டும்தான் நம்ம விளையாண்டுட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுதான் சாமின்னு சொல்லிட்டு சாமி வச்சு விளையாடுவோம் தெரியுங்களா பூவெல்லாம் பொ பொறிச்சிட்டு பொறிச்சுட்டு வந்து போட்டு அதுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி அது ஒரு செம இருக்கும் அது நம்ம விளையாண்டுருக்கும் அது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பாக விளாண்டுருப்பீங்க நினைக்கிறேன் நைன்டி ஸ்கிரிப்ஸ் வந்தால் கண்டிப்பாக விளையாண்டுருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரமாட்டை போட்டுருவோம் அந்த கரமாட்டை போட்டு உள்ள பிளஸ் போட்டுருவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு கல் இருக்கும் ஆறு கல் வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டீமு இன்னொருத்தர் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கல் ஒரே நேர நேரம் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஜெயிச்சதா அர்த்தம் இது வந்து பாத்தீங்கன்னா செம்ம நம்ம மைண்டை நல்லா யூஸ் பண்ணி விளையாடுவோம் இது நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா தேங்காய் குரம்பி இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஈக்குமரத்து குச்சனை எடுத்து செருகி நல்லா சுத்தி விட்டு விடுவோம் செம்ம ஹைட்ல பிறக்கும் அந்த ராக்கெட்டு அது செம்ம பண்ணியா இருக்கும் இங்கிருந்து விட்டு அங்க போய் விழுக்கும் அங்கிருந்து விட்டு மட்டும் இங்க வந்து விழுகும் செம்மையாக இருக்கும் அந்த ராக்கெட் செம்ம உசரமா போகும் அது வந்து இன்னைக்கு வந்து மறக்க முடியாத தோணும் இன்னைக்குமே வந்து அது சொல் ஒரு சில டைம் நல்லா விளையாடுவேன் அதுக்கப்புறம் அதே தேங்காய் குரமையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்கமரத்து குச்சி ரெண்டா வளைச்சு அதுல வச்சு சுற்றுற மாதிரி ஒன்று வச்சு விளாடுவோம் அது வந்து செம்ம பண்ணியா இருக்கும் அதுக்கப்புறம் அதே தேங்காய் மட்டை மட்டை இருக்கலை தேங்காய் மட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உக்கார வச்சுட்டு ரெண்டு பேர் சேர்ந்து இழுத்துட்டு போகிறது கொண்டு போய் கீழே கொண்டு தள்ளுறது அதுவும் வந்து செம பண்ணியாக இருக்கும் அதுக்கப்புறம் வ வரப்பெல்லாம் அதாவது ஒரு ஒரு இறக்க மாட்ட வரப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து மட்டையோட அடிப்பட்டை வச்சுட்டு அதில் சறுக்குழுட்டு விளையாடுறது டவுசர்லாம் கிழிச்சிக்கிட்டு வந்துடுவோம் கையால்லாம் புண்ணாகி போயிடும் கீரில் விழுந்து போயிடும் அது வந்து மறக்க முடியாத ஒன்று இப்படி இல்லாண்டதெல்லாம் நம்ம மட்டும் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அச்சாங்கல் விளாடுறதுங்களா அஞ்சு கல்லை வச்சுட்டு தூக்கி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கல்ல பிடிக்கணும் மறுபடியும் ரெண்டு ரெண்டு எடுக்கணும் மறுபடியும் மூணு கல்ல எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அச்சாங்கல் விளையாடுவோம் அப்புறம் வந்து நொங்கு வண்டி விளாடணும் தெரியுங்களா இந்த சீசன் இந்த கோடை காலத்துல நொங்கு இப்போ நொங்குட்டி சாப்பிட்டு அப்படின்னா அதுல அதோட வேஸ்டேஜ் இருக்கும்ல அதை வச்சு பாத்தீங்கன்னா தென்னை மட்டை கொண்டாந்து இது பண்ணி ரெண்டு சக்கரம் முன்னாடி ஒன்று இது பண்ணோம்னா மூணு சக்கரம் பின்னாடி ஸ்டேரிங் போட்டோம்னா நாலு சக்கரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு குச்சி செருவி ஆறு சக்கர வண்டி இட்டு சக்கர வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு விளையாடுவோம் இது வந்து செம்மையா இருக்கும் அதுக்கப்புறம் அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டம் வாங்குறதுக்கெல்லாம் பத்தம் வந்து ஒரு சிலர் வந்து டவுன் கால் இருக்கிற பசங்களாம் வந்து வாங்கி விளாடுவாங்க நம்மள மாதிரி கிராமத்தில் இருந்த பசங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கேரி பேக் இருக்கு இருக்குல்ல அதுல இருந்து நூலை கட்டிக்குவோம் அப்ப அந்த ஆடி மாச காத்தல அடிக்கும்போது அந்த அதை விட்டு அப்படின்னா செம்ம ஹைட்டுக்கு அந்த கேரி பேக் பறக்கும் அதுவே நம்மளுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும் ஒரு சில டைம்ல அதெல்லாம் கையை நழுவி போயிடும் நம்ம கேரி பேக்ல பட்ட விட்டதெல்லாம் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் தவிர வேற யாருமே பண்ணிருக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் சொல்லி விளையாடும் தெரியுங்களா அது என்ன கேட்டீங்க அப்படின்னா இப்ப கருப்பு கலர் அப்படின்னா நம்ம தலைமுடி தொட்டுக்குவோம் இதே வந்து மஞ்ச கலர் எல்லோ கலர் அப்படின்னா நம்ம டிரெஸ்ல எங்க செல்லோ கலர் இருந்தா எல்லாருமே அதை தொடணும் அதை தொட முடியல அப்படின்னா அவங்க வந்து அவுட் ஆயிருவாங்க இந்த மாதிரி கலர் சொல்லி விளையாடுவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்லர் இருக்கு தெரியுமா டிக்லர் இருப்பா இதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு இப்ப நாலு பேர் இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு நாலு நாலு சீட்டு எழுதிக்குவோம் கிழிச்சிக்கிட்ட அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹீரோட நேம் அஜித் விஜய்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்குவோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குலுக்கி போட்டுருவோம் ஒரே ஒருத்தருகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல வந்து நாலு பேர் வரும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அஜித் அப்படின்னு சொல்லிட்டு நாலு சீட் ஒட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டிக்லர்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க இது வந்து செம பண்ணி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜா ராணி தெரியுங்களா ராஜராணி திருவண்ணாம் போலீஸ் இது வந்து செம பண்ணியா இருக்கும் அது விளையாண்ட்ருக்குறோம் அப்புறம் வந்து நிறைய வந்து புள்ளி வச்சுக்கும் அதாவது பத்து புள்ளி அதாவது பத்து ரூபா பத்து காலம் சொல்லிட்டு பத்து வருஷம் பத்து இதுல புரியுதுங்க இல்லையா மொத்தம் நூறு புள்ளி வச்சிருப்போம் அதுக்கு வந்து கட்டம் போட்டு சேர்த்து விளையாடுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்ஷன் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ராசா போடக்கூடாது நேரம் தான் போடணும் இப்படி வந்து யார் எத்தனை கட்டம் போடுறாங்களோ அதுங்க அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்சியல் எழுதிக்கலாம் இதெல்லாம் கடைசியில் கூட்டி யார் வினரோ அப்படின்னு சொல்லிட்டு அது விளையாடுவோம் அது வந்து செம்மை நல்லா மூளை யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் அது செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஈக்குமார் இருக்குல்ல ஈக்குமார் என்ன பண்ணுவோம் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக உடச்சிக்குவோம் சின்ன சின்னதாக ஆளுக்கு பத்து பத்து வச்சுக்கிட்டு தூக்கி போடுவோம் தூக்கி போட்டு கீழே விழுவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து டச் ஆகாம வெளியே எடுக்கணும் அது வந்து செம்மையாக யோசிப்போம் நல்லா வந்து பொறுமை அது வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்கும் நல்லா பொறுமையாக அதை எடுக்கணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளையல் இருக்குல்ல வளையல் வந்து ரெண்டு கலரில் மூணு கலர் அந்த மாதிரி வலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடச்சி போட்டுக்கிட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டு அந்த ரவுண்டுகள் வந்து வலையில போட்டுருவான் ஒரே கலர் இருக்கிற ரெண்டு வளையல வந்து அப்படியே பேக் பேக் சைட்ல சேர்த்து அதை வந்து வெளியெடுக்கணும் எடுக்கணும் அது வந்து கையை வந்து வெளியெடுக்காம உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா அதை கையை வந்து வெளியே அந்த வட்டத்தை விட்டு கையை வந்து வெளியே கொண்டு வராமே அந்த வளையில வந்து வெளியே எடுத்துட்டு வரணும் இது வந்து செம்மைய வந்து பொறுமையா விளையாடுவோம் அதே மாதிரி நல்லா மூளை யூஸ் பண்ணாடுவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா புக் எடுத்து வச்சுக்கோங்க தெரியுங்களா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா படிக்க சொல்லும் போது நம்ம படிக்கிற பேர்ல என்ன பண்ணுவோம் மூணு பேர் நாலு பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு புக்கில் பேஜ் நம்பர் எடுத்துல தெரியுங்களா ஐம்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சு கூட்டிக்குவோம் விளையாண்டு கிட்ட பாத்தீங்கன்னா மஸ்ட் தலையை போடுவோம் கன்று போடுவோம் மூக்கு போடுவோம் உடம்ப போட்டு துப்பாக்கி போட்டு குண்டு போட்டு ஒருத்தன் சுடுறது பேஜ் நம்பர் புக்கில் பேஜ் நம்பர் எடுத்து விளையாடுறது இத வந்து விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைன்டிஸ் கிக்ஸ் கண்டிப்பாக அதை வந்து விளையாண்டு போய் செம்ம பண்ணியே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது நம்ம எஸ்டி ஓபி ஸ்டாப் விளையாடணும் வந்துருங்களா ஒருத்தர் வந்து சாபுத்திரி போட்டு யார் அவுட் ஆவாங்களோ அவங்க வந்து எஸ்டி ஓபி ஸ்டாப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பின்னாடி இருக்கீங்களா வந்து மொள மொலமாக நடந்து வரணும் அவங்க திரும்பும்போது நம்ம வந்து அசையக்கூடாது நம்ம அசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவுட்டு அவங்க வந்து நம்மள வந்து சிரிப்பு கூட்டுவாங்க நம்ம சிரிஸ்டா அவுட் அதனால வந்து பக்கத்துலேருந்து சிரிப்பு கூட்டுவாங்க நம்ம அதுக்கெல்லாம் அசையாம இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி மறுபடியும் எஸ்டி ஆஃபீஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க அதுக்குள்ள நம்ம அவங்களை தொட்டு மறுபடியும் அந்த ரீச்சுக்கு போயிடணும் இது வந்து செம்மையாக இருக்கும் இது நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஐஸ் நம்பர் வர தெரியுங்களா ஐஸ் நம்பர்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாபுத்திரி போடுவோம் சாபுத்திரி போட்டு யார் வந்து அவுட் ஆறாங்க அவுட் ஆகிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து நூறு வரைக்கும் கிணிட்டு வரணும் அதுக்கு நம்ம போய் எல்லா பக்கம் ஒளிஞ்சுக்குவோம் உழஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மள தேடிட்டு வருவாங்க நம்மளை பாத்துட்டு அப்படின்னா இவன் ஐஸ் நம்பர் ஒன்னு இவன் வந்து ஐஸ் நம்பர் ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே வந்து நம்ம வந்து மறைஞ்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஓடி வந்து அவன் மேல அடிச்சு கப்பைசுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டம்னா மறுபடியும் அவனே தான் அவுட்டு அப்படி வந்து நம்ம அடிக்க அவன் வந்து அடிக்கிறக்கு இல்லாம அவன் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து ஐஸ் நம்பரு இது செம்ம த்ரில்லிங்கா இருக்கும் இந்த இது விளையாடுறது செம்மையா இருக்கும் நாங்களா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்காண்டியே வந்து வேக வேகமா சாப்பிட்டு இந்த ஐஸ் இருக்காண்டி விளையாண்டுக்காண்டி மதியான வேகமா அந்த சாப்பிட்டு சாப்பிடாம கொண்டு டிஃபன் பாக்ஸ் கழுவி வச்சுட்டு இந்த விளையாட்டு விளையாட போயிருவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சூட்டு கொட்டை விளையாடு வந்துறீங்களா சும்மா இருக்கிறவன் வந்து அந்த ஒரு கொட்டை ஒன்று இருக்கும் சூட்டு கொட்டை அதை உரைச்சு வச்சு விட்டுறது அவனுக்கு வந்து பழுச டைம்ல நல்லா பழுத்தே போயிடும் அது வந்து அவன் செம்ம காண்டாயிருவானுங்க இது வந்து செம்மையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் கொஞ்சம் விளையாடு வந்துறீங்களா நிக்கல் குந்தாலுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவான் இப்போ யார் என்ன சொல்லியிருக்காங்களோ இப்போ நான் வந்து நிக்கல்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் கிளாஸ் ரூம்ல போயிட்டு டீச்சர் வந்து எந்திக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா திரும்ப நான் உட்கார உட்காரும் போது நான் குந்தாலுன்னு சொல்லிட்டு தான் உட்காரணும் அப்படி நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா அட்டி மண்டவிலே போடுவாங்க இது செம்மையா இருக்கும் அதெல்லாம் மறக்கவே முடியாது நல்லா அடி வாங்கியிருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எரிபந்து விளையாடு வந்துடுங்களா ஒரு சில இடிபந்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்னா பிளாஸ்டிக் பந்து வாங்கி வந்துருவோம் இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பேப்பரை நல்லா கசக்கி அதில் டேப் போட்டு அடிச்சு வச்சுக்குவோம் ஒரு சில உள்ள கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எவன் அவுட் ஆகிறோனோ அவன் வந்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒருத்தர் வந்து எடுத்துருவான் எடுத்து தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவன் பக்கத்தில் எழுவுதோ அதை வந்து திரும்ப இன்னும் அவன் பக்கத்தில் இருக்கிற எடுத்து தெரியும்னு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம்ல எல்லாம் வலுவை பிடிச்சிரும் எனக்கு காதில் கிடந்தாலும் செம்ம அடி வாங்கியிருக்கேன் நான் இது வந்து செம்ம த்ரில்லிங்கான கேமா இருக்கும் இது ஒரு சில டைம்ல சண்டையா வந்துடும் அளவுக்கு அட்டில நல்லா போட்டு எரிஞ்சிருவாங்க இது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்துட்டு அப்படின்னா பபிள்ஸ் சொல்றதுக்கு வந்து கடையில இப்போலாம் அதே வந்துருச்சு ஆனா நம்ம நைன்டி ஸ்கிரிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுக்குச்சி இல்லைன்னா சின்ன உறிஞ்சி மாதிரி ஏதாச்சும் கரைச்சது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு தொட்டா குச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சோப்பை கொண்டு வந்து கரைச்சி அது குளிக்கிற சோப்பெல்லாம் கரைப்போம் குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு எல்லா சோப்பையும் ஒன்றுங்க கலந்து அப்போ தான் வந்து நிறைய மொட்டில் வரும்னு சொல்லிட்டு அதை எடுத்து பப்புள் சுட்டதெல்லாம் தான் இருப்போம் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்புடின்னா பணம பணமரம் இருக்கல அதனோட ஓலையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா காத்தாடி செஞ்சுக்குவோம் அது வந்து ஒரு முள்ளில் வச்சு அந்த அந்த காத்தாடி குத்தி அதுக்கு ஒரு மந்திரமாட்டம் மந்திரம் சொல்லுவாங்க மறந்து போச்சு அது செம பண்ணியே இருக்கும் நல்லா காத்தடிக்கிற பச்சா சர்னு வேகமா சுத்தும் அதெல்லாம் சுத்துச்சுன்னா செம்ம அப்படி நம்மளுக்கு ஒரு அப்த ஒரு இனிமோ ஒரு இனிமோ கிடச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அது வந்து செம பண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம நைன்டி இருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பது ரூபாய்க்கு வீடியோ கேம் சரிங்களா நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நினைக்கிறேன் பிளாக் கலர் ரெட் கலர்னு சொல்லிட்டு அது இருக்கும் அதுலயும் வந்து ஒரு இருபது கேமுக்கு மேல இருக்கும் பாம்பு கேமு சுடுறது இப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய இருக்கும் அது அந்த வீடியோ கேம் வாங்குறதுக்குள்ள நம்ம வீட்டுல கெஞ்சி கூத்தாடி அப்ப ரூபா தான் நினைக்கிறேன் அந்த அம்பது ரூபா போட்டு அது வாங்கி தரதுக்கு நம்ம எவ்வளவு வீட்டுல நம்ம அம்மா அப்பாட்ட கெஞ்சி வாங்குவோம் அதெல்லாம் கண்டிப்பா நைன்டி சிக்ஸ் தான் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் நிறைய கெஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சூப்பர் மரியான்னு சொல்லிட்டு ஒரு ஜாஸ்டி கேம் இருக்கும் அதே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா வீட்டுல கெஞ்சி கூத்தாடி எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு போயிட்டு அந்த ஜாஸ்தி கேம் வந்து நம்ம கலைஞர் டிவில போட்டு விளையாண்டுருக்கோம் ஞாபகம் இருக்கா அதுல வந்து சூப்பர் மரியா கேமு டேக் அண்ட் த்ரீ கேம் இதெல்லாம் வந்து போட்டு விளையாண்டு இருக்கும் இதெல்லாம் யார் விளையாண்டுருக்கீங்க சொல்லிட்டு சொல்லுங்க சரியா நான் எல்லாம் நிறைய விளையாண்டுருக்கேன் இதுல சூப்பர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா வயசு கேம் விளையாண்டுருக்கோம்ல இன்னைக்கு எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா மொபைல்லேயே இருக்கு ஆனா அப்பவெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்களா சின்ன பையனா இருக்கும்போது எட்டாவது ஏழாவது படிக்கும் போதெல்லாம் காசு கட்டி விளையாடுவோம் காமணி நேரத்துக்கு கம்ப்யூட்டர் சென்டர்ல அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அதுக்காண்டி போயிட்டு அதுலயே உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கா மணி நேரம் விளாடுவோம் அதுக்கு அப்புறம் மறுபடியும் பாக்கெட் லே கடை வாங்கிட்டு அஞ்சு ரூபா கூட கடை வாங்கிட்டு மறுபடியும் அரை மணி நேரம் நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டு சீவெஸ் அப்புறம் பேஞ்சரு அப்புறம் மீ எல்லாம் ஞாபகம் இருக்கா இதெல்லாம் கண்டிப்பா நைன்டி ஸ்கிட்ஸ் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இது செம்ம பண்ணியா இருக்கு வயசு கேம் எல்லாம் காசு கொடுத்து விளையாடுவோம் கம்ப்யூட்டர் சென்டர்ல இப்போ எல்லாம் நம்ம மொபைல்லேயே வந்துருச்சு அந்த அந்த ஒரு இதுல சின்ன பையன் சின்ன பையன் தான் இல்ல அதெல்லாம் சொல்றேன் ஏன்டா எனக்கு எல்லாம் வளர்ந்தோம்னு சொல்லிட்டு இருக்குது சின்ன பையனாக இருந்தா எந்த ஒரு கவலையுமே இல்லாம எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்கு நோட்டுக்கு எல்லாம் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் நோட்ல புது புக் நோட்டு கொடுப்பாங்க சரிங்களா அப்போலாம் நம்மளுக்கு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும் நம்ம படிக்கிறமோ மாதிரி படிக்கல அப்பாற்பட்ட விஷயம் கண்டிப்பா நம்மளால படிக்கல ஆனா அந்த புது புக்கு புது நோட்டு கொடுக்கும் போதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு பெரிய இதா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புது நோட் எல்லாம் கொடுக்கும் போது முன்னாடி வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பான்ட்லாம் இருக்கும் ஓ ஸ்டிக்கர்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு இது வேணும்னா அதுதான் வேணும் இதன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு நம்ம இதற்கு இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நோட்டெல்லாம் புது நோட்டெலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பாக்கிறது அப்புறம் புது புக்கெல்லாம் வாங்கிட்டாலே ஒரு பெரிய என்னமோ ஒரு என்னமோ மெடல் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் படிச்சமும் இல்லையா அது தெரியல ஆனா புது புக்கெல்லாம் வாங்கினா அவ்வளோ ஃபீலா இருக்கும் அப்புறம் அதுக்கு அந்த புக்கு வாங்கினா சும்மாவா இருப்போம் அந்த புது புக்கு புது நோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அட்டை ஓடுவோம் நியாபகம் இருக்குதா அட்டை நியூஸ் பேப்பர்ல ஓடுவோம் அந்த காக்கி அட்டையில போடுவோம் அஹ் வந்து பாத்தீங்கன்னா அட்டை போட்டு லேபிள் ஒட்டி அதுல நம்ம பேர் எழுதி இத்தனாவது ஸ்டாண்டர்டு இத்தனை இந்த இந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை அப்படியே பார்த்தோம்னாலே அதை ஒரு மிகப்பெரிய இது மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் கம்மு இந்த பெல்லாம் இப்ப எல்லாம் இருக்குது ஆனா நாங்க சின்ன பையனா இருந்தப்பெல்லாம் அதெல்லாம் வாங்கலீங்க எதாவது ஒட்டுவோம் அட்டையெல்லாம் போட்டு எதாச்சும் சும்மா ஒட்டுவோம் இந்த நைடி ஸ்கீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோறு இருக்கல்ல சோத்த போட்டுலாம் ஒட்டிருக்கிறோம் நம்ம சாப்பாட்டை போட்டு ஒட்டிக்கிறோம் அப்புறம் வீட்டுல அந்த கஞ்சி சாப்பாட்டுல என்ன கஞ்சி வடிச்சதுக்கு அப்புறம் அதை போட்டு நோட்டு அட்டையெல்லாம் ஒட்டிருக்குறோம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் இந்த கிழிவு மரம் அதெல்லாம் இருக்குது தெரியுங்களா அதெல்லாம் கிராமத்துல இருக்கிற பசங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணிருப்போம் அதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அப்படின்னா சுரண்டி விட்டுருவோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நிகழ்ச்சி அந்த பால் வந்து வடிஞ்சதுக்கு அப்புறம் அது கம் மாதிரி ஆயிரும் அந்த கம்மில் தொட்டா மூச்சுல சேகரிச்சு அதை வச்சு இது பண்றது அப்புறம் வேப்ப கம் எடுத்துட்டு வந்து அது கெட்டியமா இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து இத்தனை நாள் வச்சு தண்ணி ஊத்துனா வந்து அது கம்மா வருது அதை வச்சு நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கிறது செம்ம பண்ணி இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மயிலரங்கு இருக்குல்ல மயிலாரர்கள் அந்த ஒன்றை மட்டும் தனித்தனியாக பிப்போம் நல்லா இருக்கிற மயிலர்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிச்சு அதை வந்து காலை வச்சுக்கிட்டு புக்கு கால காலை வச்சிருவோம் அப்புறம் இது வந்து நாள் கழிச்சு குட்டி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வந்து அது வந்து பிஞ்சிருக்கும் அது அப்பதான் நம்ம இன்னும் நாலு பார்த்தா குட்டி ஓட்டுருச்சு குட்டி ஓட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாமே நம்புவேன் விளையாட்டுக்கலாம் இல்ல நான் நிறைய நம்பி இதெல்லாம் உண்மையிலேயே குட்டி ஓடுது அப்படி நினைச்சிக்கிட்டு மயில் ரேக வந்து குட்டி ஓடுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து விளையாடுவோம் அப்புறம் எப்படா நம்மள அந்த பெரிய எப்படா ஹை கிளாஸ் போனதுக்கு அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஒன்பதாவது எட்டாவது இருந்தா நினைக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நடராஜா ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகை மணி ஒரு டைம் எடுத்துட்டு போக மாட்டோம் அதுக்கு வந்து ரவுண்டு போடுறதுக்கு என்ன பண்ணோம் பாகை மணி அதுக்கப்புறம் இந்த காம்பெக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போக மாட்டோம் ரவுண்டு போடுறதுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வலையில கேப்போம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட வலையில கேட்டு ரவுண்டு போட்ட மொத்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நைட்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு இருக்கற பசங்களா அது செய்யறதே இல்லை நம்ம மட்டும்தான் தான் இந்த பிள்ளைகிட்ட வலையில வாங்கி ரவுண்டு போடுறது இந்த வலையெல்லாம் பண்ணது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாகை மணில இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து ஊசி மாதிரி இருக்கும் அது இன்ன வரைக்கும் அது எதுக்கு எனக்கு சத்தியமா தெரியலங்க இன்ன வரைக்கும் அதை யூஸ் பண்ணதே கிடையாது நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு டவுட் இருக்கும் அந்த இது வந்து எதுக்காண்டி குடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் என்ன சொல்றேன் தெரில மக்களே வீடியோ பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நைன் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க எந்த வித மாற்றமே கிடையாது ஏன்னா இது எல்லாமே நீங்க வந்து பண்ணிருப்பீங்க ஓகே மக்களே நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லாத விளையாட்டுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல பாக்குற சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலோட வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே மக்களே மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கல நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் நடிகண்டா கேசவ் டாடா பாபாய் சியூ நண்பர்களே ஸ்டே ஸ்டே சேஃப் நம்பர்களை உங்க குடும்பத்திற்கு பத்திரமா வந்து பாத்துக்கோங்க டாடாபை சி யூ